இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 16 19 தொடக்கம் 31 வரைக்கும் வாசிக்க கேட்போம். இது ஒரு முக்கியமான ஒரு உவமை. இந்த உவமையை நாங்கள் வாசிக்கும் பொழுது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே லூக்கா 16:19-31 வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்க தரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கூறிய சம்பவம் ஒன்றை நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டீங்க. இங்கே 2 வகையான வாழ்வுகள், 2 வகையான மரணங்கள், 2 வகையான மகிமைக்குரிய வாழ்வுகள், இதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். 2 வகையான வாழ்வு, இந்த உலக வாழ்வு, 2 வகையான மரணங்கள், 2 வகையான மறுமைக்குரிய வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உவமை அல்ல, உண்மை சம்பவம். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற உண்மை சம்பவம். 2 வகை வாழ்வுகள். ஒன்று என்ன தெரியுமா? அங்கே இருக்கிறது தற்போதைய நடைமுறைகளை ஒட்டி உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு போகின்றேன். ஒன்று, ஒரு டாக்டர், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், பிஷப், ஆர்ச் பிஷப், இப்படி ஏதோ பல கௌரவத்துக்குரிய வேறுதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. பல மேன்மைகளை அவர் தாங்கியவரும், உலகத்தாரால் அறியப்பட்டவரும்,
போற்றப்படுகிறவரும் ஆகிய ஒருவர். அவர் மிகவும் செல்வம் படைத்தவர், அதாவது மிகுந்த பணக்காரர், ஐசுவரியவான், பணம் சொத்து என்று சொல்லி ஏராளம் அவரிடத்திலே உண்டு. சொல்ல போனால் கையிலே 5 விரல் இருந்தால் சிலருக்கு 6 விரலும் இருக்குது. அந்த விரல் அத்தனையிலையும் அவர் மோதிரம் போட்டிருப்பார். 5 விரல் என்றால் 5 விரலையும் பெரிய மோதிரங்கள் போட்டிருப்பார். எங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்க முடியுமோ அங்கெல்லாம் சொத்துக்கள், மலைகளையும் காடுகளையும் கூட வாங்கி தன்னுடைய சொத்துக்களை அங்கே பெலப்படுத்தி இருப்பார். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. இதில் சிலர் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து வானத்திலே பறக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சிலர் எளிமையான வாழ்வு போல தங்களை காண்பித்து சொத்துக்கள் பணங்களை குவிப்பதிலே கருத்தாயிருப்பார்கள். இது எல்லாம் ஒரு வியாபார தந்திரங்களில் ஒன்று என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வியாபாரிகளிடத்திலே நீங்கள் பாருங்கள், போயிட்டு நீங்கள் அவர்களை சில காரியங்களை குற்றப்படுத்தி, அவருடைய வியாபாரத்திலே குற்றப்படுத்தி நீங்கள் எவ்வளவு பேசினாலும் அவங்க உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சிரிச்சு கொண்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? திருப்பி நீங்கள் வரவோன்னு தங்கள்கிட்ட, அப்போதான் வியாபாரம், சண்டை பிடிச்சி அவனை அனுப்பிவிட முடியாது. இது ஒரு வியாபார தந்திரம். பின் ஆகவே இப்படிப்பட்டவர்களை யார் என்ன குறை கூறினாலும், குற்றங்கள் சொன்னாலும் வெளிப்படையான கோபங்களை அவர்கள் காட்ட மாட்டார்கள். வெளிப்படையான கோபங்களை காட்ட மாட்டாங்க. புன் சிரிப்போடு அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்பாவிகள் போல, சாதுக்கள் போல அவர்கள் என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாக அவிதமாக அவர் நடித்தாலும் அவர்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கட்ட பஞ்சாயத்து என்று சொல்லி அந்த கட்ட பஞ்சாயத்து தலைவர்களாக மறைமுகமாக இருப்பார்கள். அது என்ன கட்ட பஞ்சாயத்து? இரகசியமாக ஆக்களை வச்சு தனக்கு எதிர்த்தவனை அடித்து நொறுக்கி கொண்டும் போடுவாங்க. ஆனால் உலகத்திலோ அவர் பெரிய பணக்காரன் என்று போற்றப்படுவார், மதிப்புக்குரியவராக போற்றப்படுவார். இங்கே புறமத மக்களை குறித்து நான் பேசவில்லை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், புறமத மக்களை குறித்து பேசவில்லை. அவர்கள் அறியாதவர்கள். நான் கிறிஸ்தவர்கள் என்று தன்னை காண்பிக்கும், ஒரு கிறிஸ்தவன் என்று தன்னை காண்பிக்கும் அந்த வகையினரையே இந்த வேதத்தின்படி நான் சுட்டி காட்டுகின்றேன். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற உண்மையின்படி நான் சுட்டி காட்டுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு குறிப்பிடும் இந்த ஐசுவரியவான் இப்படியாக ஒரு வகையைச் சேர்ந்தவன் தான். அருமையானவர்களே, அதான் உங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டினேன். இவன் ஒரு யூதன், இவன் ஒரு யூதனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். யார்? ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஐசுவரியவான், அதாவது ஆபிரகாமின் குமாரனில் ஒருவனாய் இருந்தான் என்று அறியக்கூடியதாயிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் உலகம் இவனை கண்டு அறிந்திருந்தது. உலகம் அறியாத, உலகத்திலே இவனை அறியாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் ஒன்று, பரலோகம் இவனை அறியவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது ஐசுவரியவான் என்ற ஒரு மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே உச்சரிக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக மீட்புக்காக, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உலக மீட்புக்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு தாம் பரலோகத்திலே இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தையே நமக்கு இப்பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வருவதற்கு முன்பாக அவர் பரலோகத்திலே அங்கே இருக்கும் பொழுது ஒரு காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை இந்த உலகத்திற்கு வந்து மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும் பொழுது அவனுடைய பெயரை சொல்ல கர்த்தர் வெட்கப்படுகிறார். கர்த்தர் வெட்கப்படுகிறார், பெயரை சொல்லவில்லை. ஒரு ஐசுவரியவான் அவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படுகிறார். இதை பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் நாம் அவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ளுகின்றோம், சம்பவத்தை அறிந்து கொள்ளுகின்றோம். கவனமாக கேளுங்கள், இந்த ஐசுவரியவானை குறித்து கர்த்தர் இயேசு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று கூறுகின்றார். உலகமே இவனுடைய அடக்க ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அரசியல் தலைவர்கள், உலக தலைவர்கள், பெரும் மதிப்புக்குரியவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருப்பார்கள் இவனுடைய அடக்க ஆராதனை. ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யவான் அல்லவா, செல்வந்தன் அல்லவா, பெரிய மனுஷன் அல்லவா, தேசிய கொடிகளினாலே மூடி பீரங்கிகள் வெடித்து மரியாதை செலுத்தி அந்த சவத்துக்கு மரியாதை செய்திருப்பார்கள். மட்டுமல்ல, அவனுடைய சரீரத்தை சந்தனப்பெட்டியிலே பேழையிலே வைத்து கூட அடக்கம் பண்ணியிருப்பார்கள். இக்காலத்தை பொறுத்தே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகின்றேன். மட்டுமல்ல, இதுக்கு மட்டும் தவற மாட்டாங்க, என்ன தெரியுமா, உடனே RIP என்று போட்டுவாள், ரெஸ்ட் இன் பீஸ் என்று லட்சக்கணக்கான மக்கள் அவனுக்கு அனுதாப செய்திகள் வந்து சொல்லியிருப்பார்கள், அனுதாப செய்திகளும் அனுப்பியிருப்பார்கள். கல்லறையிலே அவனுக்கு கல்லறையும் கட்டி RIP என்று சொல்லி பொன் எழுத்துகளால் பதித்திருப்பார்கள். உலகம் இதுவரை கண்டிராத அடக்க ஆராதனை என்று சொல்லி புகழ்ந்திருப்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் கூடி ஆத்ம சாந்திக்காக விருந்துகள் ஆயத்தப்படுத்தி அந்த மரித்த ஐசுவரியவான் நம்மோடு இருந்த பொழுது இந்த பிஸ்கி அடிப்பார் அல்லவா, இந்த விதமான மதுபானம் குடிப்பார் அல்லவா என்று சொல்லி வாங்கி வைத்து தாங்களும் குடித்து சாப்பிட்டு அவர்கள் அந்த ஐசுவரியானத்தை குறித்து பெரிதாக கதைத்து மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார்கள். இப்பொழுது அந்த ஆத்மா பரலோகத்திலே இருக்கும். இதுதான் அவர்கள் எல்லாருடைய நம்பிக்கையும். இவர் கடவுளோடு சந்தோஷமாய் இருப்பார் என்று அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து விட்டதென்று சொல்லி அவர்கள் புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள். பிரேத அடக்கத்திலே கலந்து கொண்ட மதிப்புக்குரியவர்கள் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது செய்த நன்கொடைகள் உதவிகள் அனைத்தும் பத்திரிகைகளே வந்திருக்கும். அந்த பத்திரிகை கட்டிங்கள் எல்லாம் வெட்டி அங்கே காட்சிப்படுத்தி அவர்கள் வைத்திருப்பார்கள் இன்னொரு புறத்திலே. இவையெல்லாம் நடந்து விட்டதல்லவா, கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறார் அங்கே பார்க்கிறோம். அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான், அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். ஐயோ, இந்த அக்கினி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேனே, என் நாவெல்லாம் வறண்டு போகிறதே என்று சொல்லி யார் என்னுடைய நாவை குளிர பண்ணுவார்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு துளி தண்ணீருக்காக தாகத்தோடு கதறிக் கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய வாழ்வு, இவனுடைய மரணம், இப்பொழுது மறுமைக்குரிய வாழ்வு, இதை குறித்து நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். இந்த ஐசுவரியவான் மரிப்பதற்கு முன்பு இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இன்னொருவனுடைய வாழ்வும் மரணமும் அவனுடைய மறுமைக்குரிய வாழ்வையும் குறித்து கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார்.
அதை பார்ப்போமாயின், லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான் என்று ஆண்டவர் பெயர் சொல்லி சொல்லுகின்றார். லாசரு என்ற தரித்திரன் இருந்தான். அருமையானவர்களே, அன்று இருந்த ஐசுவரியவான் அவனுடைய பெயரை ஆண்டவர் உச்சரிக்கவில்லை. இங்கே இந்த தரித்திரனை குறித்து சொல்லும் பொழுது லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான் என்று சொல்லி பெயர் குறிப்பிட்டு சொல்லுவதிலிருந்து இந்த தரித்திரனுடைய பெயரை பரலோகம் அறிந்திருந்தது என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 21:27 தயவுசெய்து வாசியுங்கள் பார்ப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒன்றும் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் அதாவது இயேசு கிறிஸ்துவானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் ஆகவே லாசரு என்ற தரித்திரனை உலகம் அறியவில்லை, உலகம் போற்றவில்லை, உலகம் எண்ணி பார்க்கவில்லை. அவனுடைய பெயரை பரலோகம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருந்தது. பரலோகம் அவனை அறிந்திருந்தது. வெளிப்படுத்தல் 20:15 வாசியுங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். கவனியுங்க அருமையானவர்களே, இந்த ஐசுவரியவானுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படவில்லை. ஆகவே பரலோகம் அவனை அறியவில்லை. உலகத்திலே பொக்கிஷங்களையும் சொத்துக்களையும் சேர்த்தான். ஆனால் பரலோகத்திலே எல்லாம் அவனுக்கு வெறுமை. அங்கே பரலோகம் அவனை அறியவில்லை. லாசருவை பரலோகம் அறிந்திருந்தது. லாசரு என்ற தரித்திரனை பரலோகம் அறிந்திருந்தது. இவன் ஆதரவு அற்றவன், அநாதை, ஏழை மனிதன். சாப்பிடுவதற்கு கூட மற்றவர்களையே அவன் நம்பி கெஞ்சிக் கொண்டிருந்தான். மட்டுமல்ல அருமையானவர்களே, அவனுடைய சரீரம் புண்களாயிருந்தன. இன்னுமாக அந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த மனிதனுடைய வாசல் அருகேதான் அவன் இருந்தான். அவன் சாப்பாடு அந்த ஐசுவரியவானுடைய மேசையிலே இருந்து அந்த சாப்பிடும் பொழுது ரொட்டி துண்டு ஒரு துகில்கள் விழும், அதையென்றாலும் சாப்பிட்டு என்னுடைய பசியை ஆற்றுவோமே என்று சொல்லி தாகத்தோடு இருந்தான். ஆனால் அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த ஐசுவரியானுடைய நாய்கள் அதை சாப்பிட்டுவிடும். ஆனால் அந்த நாய்கள் இவனுடைய புண்களை நக்கிக் கொண்டிருந்தன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இதுதான் பூமியிலே இவனுடைய வாழ்க்கை. இந்த ஐசுவரியவான் அனுதினமும் சம்பிரமமாய் அவன் வாழ்ந்தான். அதே வேளை லாசரு அந்த வாசல் அருகே இந்த லாசரு என்ன செய்தான், அந்த தரித்திரன் இருந்தான். அவனை இவன் எண்ணியே பார்க்கவில்லை, நிமிந்தே பார்த்தது கிடையாது. அவன் ஒருவன் அதில் இருக்கிறானான்றது எண்ணி பார்த்தது அவன் கிடையாது. ஏன், அவனுக்கு ஒரு நேர சாப்பாடு தானும் போட்டிருந்தால் இந்த ஐசுவரியவான் குறைந்தா போயிருப்பான் இல்லையே. ஒரு பிடி சோறு தானும் ஒரு பிடி உணவு தானும் அவனுடைய வயிற்றுக்கு கொடுத்திருந்தா குறைந்தா போயிருப்பான். அல்லது என் மூன்று நேரம் தானும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தால் குறைந்து போயிருப்பானா? கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, பசி, பட்டினி, வேதனை, வியாதி, கவலை, கண்ணீர் இப்படியே அவனுடைய வாசலருகே கிடந்து அவன் மரித்து போய்விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், அவனுடைய சடலத்தை
நான் நினைக்கின்றேன். இங்கே சொல்லப்படவில்லை அவனுடைய சடலத்தை விடவும் முடியாதே, விட்டால் பிறகு ஊர் முழுக்க இருக்க முடியாதே. நாருமே நாய் போல இழுத்து சென்று எங்கேயோ ஒரு குப்பை மேட்டிலே தோண்டி அதை புதைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். உலகம் அப்படித்தான். இதுதான் இந்த உலகமானது இவனுக்கு கொடுத்த மரியாதை. நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் இதை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அவருடைய மடியிலே அவன் இப்பொழுது இருக்கின்றான் என்றால், அருமையானவர்களே, அவன் இந்த பூமியிலே தேவனை மாத்திரமே விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக இருந்திருக்கிறான் என்று நாம் எண்ணக்கூடியதாயிருக்கிறது. ஆகவேதான் அவருடைய மடியிலே உரிமையோட சமாதானத்துடன் அவன் இளைப்பாறை கொண்டிருக்கின்றான். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் இந்த பூமியிலே ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அல்லவா? அப்படியாயின் லாசரு நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு சகோதரன். சிந்தித்து பாருங்க. ஆகவேதான் அவன் மரித்த பொழுது பரலோகமே இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவனை கனப்படுத்தியது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு இரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். 8 அதிகாரத்திலே 55 தொடக்கம் 58 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். யூதர்கள் ஆண்டவர் இயேசுவோடு வாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், வாதாடிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன அங்கே வாதாடுகிறார்கள் என்றால், அவர்கள் ஆபிரகாமை குறித்து வாதாடுகிறார்கள். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். பின்ன இயேசுடைய வயது என்ன அந்த நேரத்திலே சொல்லும் பொழுது? 30-33 இடையில, 31-32 ஒரு இளைஞன். ஆபிரகாம் குறித்து அவர் சொல்றார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி சொல்லுகிறார். சொன்ன பொழுது அவர்கள் இயேசுவை நோக்கி கேட்கிறார்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் உங்களை சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். இயேசு யார் என்று விளங்குகிறதா? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற இந்த இயேசுகார், அவர்தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிற கர்த்தாதி கர்த்தர், ஜீவன் உள்ள தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தி விட்டார். சிலர் சொல்லுவார்கள், இயேசு சொன்னாரா, நான் தேவன் என்று சொன்னாரா என்று சொல்லி சிலர் வாதாடுவார்கள். நான் தேவன் என்று சொன்னாரா, சில புரட்டுவாதிகள் சொல்லுவார்கள். ஆம், வேதம் முழுவதும் தெளிவாக சொல்லித்தான் இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுகிற ஞானம் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் வேதத்தின்
அதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவர் மனிதருடைய கற்பனையிலே உருவான தெய்வம் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லது மற்றவர்கள் சொல்லுவது ஒன்று, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த வெளிப்பட்ட கடவுள்தானே என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களினாலே உருவாக்கப்பட்ட, மதங்களினாலே உருவாக்கப்பட்ட தெய்வம் அல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு. தெய்வங்களில் ஒருவரும் அல்ல. சில பேர் சொல்லுவார்கள், புத்தர், இயேசு, காந்தி என்று சொல்லி என்ன செய்வார்கள், சமமாக்கி படங்களையும் பிரேம் பண்ணி வைப்பார்கள். புத்தருக்கும் காந்திக்கும் சமமானவர் அல்ல இயேசு. ஆண்டவர் இயேசு ஆதியும் அந்தமுமானவர். அவர் ஒருவரே தேவன், சர்வ சிருஷ்டிகர்த்தர் அவர்தான். அவர் இன்றி வேறு தெய்வம் இல்லை. அருமையானவர்களே, இவரே மெய்யான தெய்வம். இவர்தான் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு என்ற பெயருடன், இரட்சகர் என்ற பெயருடன் இந்த உலகத்திற்கு வந்தவர். அருமையானவர்களே, இவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவரை வைத்து மதங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர் மதத்துக்கு சொந்தமானவர் அல்ல, அது மனிதன் உருவாக்கியது. ஆகவே பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால், இந்த சத்திய வார்த்தைகளை விட்டு விலகினால், கட்டு கதைகளுக்கு எங்களுடைய செவிகளை சாய்த்தால், அல்லது மாயக்காரருடைய சத்தத்துக்கு பின்னால் சென்றால், யாருமே தப்ப முடியாது என்று சொல்லி சத்திய வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. இதுதான் சத்தியம். நீ பெரிய ஊழியன் என்ற பெயரோடு இருக்கலாம், அல்லது நீண்டகால விசுவாசி என்று இருக்கலாம், ஆனால் மனம் திரும்பு என்றுதான் வேதம் அழைக்கிறது. மனம் திரும்பு. கவனியுங்க தேவனுடைய பிள்ளைகளே, லாசருவின் வாழ்வு, அவனுடைய மரணம், அவனுடைய மறுமைக்குரிய வாழ்வு, இதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், இந்த தரித்திரனாகிய லாசரு மரித்த போது தேவதூதரானே அங்கே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அந்த மடியிலே அவன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான், சமாதானத்திலே இளைப்பாறுகின்றான். இதன் பின்புதான் இந்த ஐசுவரியவான் மரித்து விட்டான். இதன் பின்புதான் சரீரமும் அடக்கம் பண்ணப்பட்டது. அவனோ இப்பொழுது வேதனை மிகுந்த பாதாளத்திலே இருந்து கதறிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு இளைப்பாறுதலே இல்லை. இரவும் பகலும் ஒரே கூக்குரல் கூக்குரல், நான் வறண்டு போகிறதே, நான் வறண்டு போகிறதே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் யார் தருவார்கள் என்று கதறுகிறான். அவனுடைய சத்தத்தை யாரும் அங்கே கேட்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, மரித்தவர்கள் எல்லாரும் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்திலே நித்திரை அடைந்திருப்பார்கள் என்ற இந்த மனிதருடைய கொள்கை இங்கே பொய்யாகிறது. என்ன கொள்கை? மரித்தவர்கள் எல்லாரும் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் கல்லறையிலே நித்திரையாயிருக்கிறார்கள் என்ற இந்த கொள்கை பொய்யாய் போகிறது. இன்னுமாக பார்க்கும் பொழுது மரித்தவர்கள் பல பிறப்புகளை கொண்டவர்கள் என்று மனித கொள்கைகளும் பொய்யாகிறது. மனிதனாய் பிறந்தவன், அவன் மரித்து பல பிறப்புகளை அடைவான் என்ற கொள்கை பொய்யாகிறது. சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று திட்டமும் தெளிவுமாக சத்திய வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது கர்த்தர் இயேசு தொடர்ந்து கூறுவதை நாங்கள் கவனிப்போம். அந்த ஐசுவரியவான் பாதாளத்திலே இருந்து ஆபிரகாமையும் அவருடைய மடியிலே லாசரு இளைப்பாறுவதையும் அவன் கண்டு காண்கின்றான்.
பூமியிலே அவன் வாசலருகே இருந்து காணாத அந்த மனுஷனை இப்பொழுது இவன் பாதாளத்திலே இருந்து ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிற லாசருவை அவன் காணுகிறான். இயேசு சொல்லுகிறார், பாதாளத்தில் இருந்து தகப்பனாகிய ஆபிரகாமே என்று சொல்லி வேதனையோடு அழைத்து இந்த லாசருடைய விரலுடைய நுனியிலே ஒரு சொட்டு தண்ணீர் தன்னுடைய நாவுக்கு விடும்படியாக செய்யும்படியாக அவன் கதறுகிறான். நான் இந்த அக்கினி ஜுவாலையிலே இருந்து நான் வேதனைப்படுகிறேன் என்று கதறுகின்றான். தகப்பனாய ஆபிரகாமே என்று சொல்லி கதறுகிறான். பூமியிலே இருந்தபொழுது அவரை நினைத்து பார்க்கவே இல்லை இவன், இப்பொழுதுதான் தகப்பனே என்று சொல்லி கதறுகிறான். சிலர் சொல்லுவதை இன்றைக்கு கேட்டிருக்கிறேன், நான் செத்த பிறகு நடந்தால் என்ன நடக்கப் போகிறது, நமக்கு என்ன தெரியவா போகிறது என்று சொல்லி சொல்லுகின்ற வீராப்பு பேசுகிற மக்களை என்னுடைய ஊழிய பாதையிலே சந்தித்திருக்கிறேன். நான் செத்த பிறகு என்ன நடந்தால் தான் என்ன, எனக்கு என்ன தெரியவா போகுது. இப்படிப்பட்டவர்களுக்கான பதிலை கர்த்தர் இயேசு இந்த சம்பவத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10 28 வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்கள், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராய கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். எப்படி? ஆத்துமாவையும் சரீரத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள், அடையாளமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார், அருமையானவர்களே, நரகத்திலே தள்ளப்படும் ஆத்துமாவுக்கு நித்திய நித்தியமாக அந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனை அனுபவிக்கும் சரீரம் கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆத்துமாவும் சரீரத்தோடும் இருந்து அந்த அக்கினியிலே வேதனைப்படுவான் நித்திய நித்தியமாக. இந்த உலகத்தில் தூக்கு தண்டனை விதித்து தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதிக்கு கூட அவனுக்கு ஒரு வேளையிலே அவனுடைய நன்னடத்தையின் காரணமாக ஒரு வேளையிலே அவனுக்கு சில வேளையிலே நாட்கள் குறைக்கப்பட்டு மன்னிக்கப்படும். ஆனால் பாதாளத்தில் அக்கினிக்கு சென்றவனுக்கு எந்த விடுதலையுமே கிடையாது. இதை எச்சரிப்போடு தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் இப்பொழுது அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் அவனுக்கு பதிலளிக்கிறார். எப்படி தெரியுமா? மகனே என்று சொல்லி அழைக்கிறார். ஏனென்றால் அவனும் ஆபிரகாமின் பிள்ளையாயிருந்தான், ஆனால் அவரை தேடவில்லை. இந்த உலகத்திலே அவரை தேடவில்லை. ஐசுவரியவான் ஆபிரகாமின் சந்ததி என்று விளங்குகிறதல்லவா? மகனே என்று சொல்லி அழைத்து பூமியிலே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததென்று சுட்டி காட்டி, லாசருவினுடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது என்று சுட்டி காட்டி, அதை நீ நினைத்து கொள் என்று சொல்லி செய்தியை கொடுக்கின்றார். அதை நீ நினைத்து கொள். இந்த ரெண்டு வாழ்க்கையும் சுட்டி காட்டுகின்றார் பூமியிலே. சுட்டி காட்டி, மகனே அதை நினைத்து கொள். இந்த செய்திதான் இந்த இக்காலத்திலே தேவ ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த உலக மக்களுக்கும் அருமையானவர்களே தேவன் தருகின்ற செய்தி, பரலோக அரசு கொடுக்கின்ற செய்தி, எச்சரிப்பின் செய்தி, வேற செய்தி இல்லை அருமையானவர்களே. தொடர்ந்து வசனத்திலே 26 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், இவ்விடத்தில் இருந்து உங்களுக்கு உங்களிடத்திலே வரவும் உங்களிடத்திலே இருந்து எங்களிடத்திற்கு வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது மகனே என்று செய்தியை சொல்லுகிறார். மகனே நீ கதறுகிறாய், இப்பொழுது நீ நினைத்துக்கொள், ஆனால் இப்பொழுது எங்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் எந்த தொடர்பும் இல்லாதபடி இரு பகுதிக்கும் ஒரு பெரிய புழப்பு உண்டாயிருக்கிறது. இங்கிருந்து அங்கு வரவும் மேலாது, அங்கிருந்து இங்கு வரவும் விரும்பினாலும் முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டார்.
இன்றைக்கு மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தங்கள் நித்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேதான் ஒரு மனிதன் தன்னுடைய நித்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மரித்தவின் இந்த பூமியிலே அவர்களுக்காக செய்யப்படும் எந்த ஒரு ஆத்ம சாந்திக்கான எந்த கிரியைகளினாலும் எந்த பலனுமே இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. எந்த பலனுமே இல்லை. இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அந்த ஐசுவரியவான் தன் நித்தியத்தை நினைக்காமல் இந்த உலக சந்தோஷத்திலேயே அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த உலக சந்தோஷத்தையே அனுபவித்தார். இப்பொழுது தான் படும் இந்த நித்திய வேதனைக்குள்ளே பூமியிலே தனக்கு அங்கே தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இதற்கு வந்துவிடக் கூடாது என்று சாட்சியாக அவளிடத்துக்கு லாசருவை அனுப்பும் என்று சொல்லி கூட கெஞ்சுகிறார். பூமியிலே இந்த சகோதரங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, ஐயோ அவங்கள் இங்க வந்துவிடக் கூடாது, இந்த இடத்துக்கு வந்துவிடக் கூடாது, ஆகவே இந்த லாசருவை அவளிடத்திலே அனுப்பும் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்திலே கெஞ்சுகிறார். அப்பொழுது ஆபிரகாமிடத்திலே இருந்து கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? அந்த ஐந்து சகோதரர்களுக்கு சகோதரர்களும் யூதர்களாய் இருப்பதினாலே அவர்களுக்கு வேதம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் பிதாக்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட வேதம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்பொழுது மீண்டும் அவன் கதறுகின்றான். கதறி, தகப்பனே, என் தகப்பனாய் ஆபிரகாமே என்று சொல்லி கதறி சொல்கிறான். மரித்தோரில் இருந்து அவன் எழுந்து அவனிடத்திலே போவான் என்றால் அவர்கள் உடனே மனம் திரும்புவார்கள். அவன் போய் உண்மையை சொல்லட்டும், ஆகவே அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி அங்கே கெஞ்சுகின்றார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார். அப்பொழுது பரலோகம் சொல்லுகிறது அவனுக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த ஐசுவரியவானுடைய உரையாடலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறது. பரலோகம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கேளாமல் நடப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களிடத்திலே மரித்தவர்கள் யாரும் போயிட்டு அங்கே அவர்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவர்களதை நம்பவே மாட்டார்கள் என்று முடித்து விட்டார். இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத எவனும் இங்கே யார் மரித்து போய் அங்கே சொன்னாலும் சாட்சி சொன்னாலும் அவன் அதை நம்பவே மாட்டான் என்று சொல்லி முடித்து விட்டார். சிந்தித்து பார்த்தீர்களா? கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். தாமே தேவகுமாரன் என்று நிரூபித்தார். இப்பொழுது அவருடைய ஜீவ வார்த்தைகளை மனிதர்கள் கேட்கிறார்களா? சிந்தித்து பாருங்க, கேட்கிறார்களா? அவர்கள் நம்புகிறார்களா? இல்லையே. கடுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் 43-44 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய ஜனமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அவரிடத்திலே வேறொருவன் தன் சுய நாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனாலே வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கர்த்தர் இயேசு கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பெரிய ஊழியக்காரன் என்ற பெயரோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அரசியல் செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த உலகத்திலே இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளுகிற ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றிருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தித்துக் கொள்ளுங்கள், நான் என்னுடைய மகிமையையும் மனுஷரால் வருகிற மகிமையையும் ஏற்று அந்த மகிமையை நான் அவர்களுக்கு செலுத்தி நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசுவை அவன் விசுவாசிக்கவில்லை. கர்த்தர் இயேசுவை அவன் விசுவாசிக்கவில்லை. அவன் பெயர் கிறிஸ்தவன். அவ்வளவுதான். இந்த கிறிஸ்தவர்களே நடப்பது என்ன? நாம் காணுகிறோம் அல்லவா? அருமையானவர்களே, இந்த வார்த்தை
இப்படிப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஜீவ வார்த்தையை ஆண்டவரே சொல்லுகிற இந்த சம்பவத்தை ஒவ்வொரு தேவ ஊழியரும் ஒவ்வொரு விசுவாசியும் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விட்டு பலி விலகிய ஊழியங்கள், தேவனுடைய வழியை விட்ட ஆராதனைகள், மனித வழிகளையும் தங்களுடைய சொந்த மாம்சத்தின் இச்சைகளின்படி நடைபெறும் சபைகள், பணம் என்ற பேச்சு இல்லாத ஆராதனையே இந்த காலத்திலே இல்லையே? பணம் என்ற பேச்சு இல்லாத சபை இல்லையே? பணம் என்ற பேச்சு இல்லாத ஜெப கூட்டம் இல்லையே? இன்றைக்கு உபவாச கூட்டங்கள் இன்றைக்கு நடத்துகிறார்கள், அவர்கள் மனம் போன போக்கின்படி நடத்துகிறார்கள். பணம் என்ற பேச்சு இல்லாத ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் இருக்கின்றதா? சிந்தித்து பாருங்கள். எல்லா இடத்திலும் காணிக்கைகள், அதற்காகத்தான் கூடுகிறார்கள். இப்படிப்பட்ட இயேசு இல்லாத சபையை குறித்து, ஊழியங்களை குறித்தும் தேவ ஜனங்கள், உண்மையான தேவ ஜனங்கள் எச்சரிப்படைய வேண்டும். ஒளியின் தூதன் வேடம் போட்டிருக்கும் சாத்தானுடைய ஊழியர்களை குறித்து ஜனங்கள் எச்சரிக்கை அடைய வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை, இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தவற விட்டால், அல்லது இந்த வாழ்க்கையை வீணாக்கி விட்டால், அதை நினைத்துக் கொள்ளுங்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கூறி முடிக்கின்றேன், இரண்டு வகை வாழ்வுகள், இரண்டு வகை மரணங்கள், இரண்டு வகை மறுமைக்குரிய வாழ்வுகள். இதை நினைத்துக் கொள்ளுங்கள்.